வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற ஏசியில் கூலிங் கம்மியாக வந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த இன்டோர் யூனிட்டில் வந்து கூலிங் வந்து கம்மியாக வந்தோன்னா அதில் ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்டோர் யூனிட்டில் வந்து டஸ்ட் அதிகமாக போயிருந்தாலும் கூலிங் வராது. இன்னொன்று ரீசன் பார்த்திங்கன்னா, கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கணும். இந்த ரெண்டு ரீசன்னால தான் வந்து கூலிங் வந்து கம்மியாகும். கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிருப்பீங்க, அது ரேர் கேஸ் தான். அது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நீங்கள் உங்களோட இன்டோர் யூனிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் வந்து பயங்கரமாக டஸ்ட் இருக்கும். இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வரை சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்களே பண்ணுறது எப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களோட இன்டோர் யூனிட்டில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறமே ஒரு காடி பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கையை வச்சு தூக்குனீங்கனாலே போதும், எந்த ஸ்க்ரூவும் இருக்காது, இப்படி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து ப்ளோயர் எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, வாட்டரில் விட்டு நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி இதை ஒயிட்டாக வர்ற அளவுக்கு க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளோயரில் வந்து அடிச்சுக்கிங்க. அடிச்சுக்கிட்டு வந்து நல்லா திரும்ப வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு இதில் வந்து ரீஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அதில் இருக்க ரெண்டு ஃபில்டரையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட்டை வந்து அடிச்சுக்கிங்க. இந்த மாதிரி ப்ளோயரில் டஸ்ட் அடிச்சுக்கிங்க. உங்கள்கிட்ட வந்து ப்ளோயர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்திங்கனாலே போதுமானது தான். அதுக்கப்புறம் ப்ளோயர் இருந்துச்சுன்னா இதுக்கு இன்சைடில் வந்து கொஞ்சம் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இன்சைடில் இந்த ஏரியாவில் ஃபில்டர் இருக்குது பாருங்கள், இதுலேயும் பாட்டம்லேயும் மட்டும் அடுத்தது க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல ப்ளோயர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடிச்சுக்கிங்க, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து கொஞ்சம் வாட்டரை நனைச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா லீஃபு எல்லா ஏரியாவும் வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதில் ஏசியில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் போகக்கூடிய காற்று வந்து இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபில்டர் இருந்துல்ல, அந்த ஏரியா வழியை தான் உள்ளே சக் பண்ணோம். சக் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கூலிங் ஏர் வரும். இந்த டாப்பில் வந்து சக் பண்ணிவிட்டு கீழே வந்து டிஸ்சார்ஜ் வரும். இப்போ இதில் இருக்க பின்னே வந்து கலட்டிக்கலாம். நம்ம இதில் ஒரு லாக் பின் இருக்குது பாருங்கள், இந்த பின்னை கழட்டிட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இந்த சைடில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அந்த சைடில் இருக்கிறத கொஞ்சம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கொஞ்சம் லிவரேஜ் பண்ணிங்கன்னா போதும், ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போது இதை ரிமூவ் பண்ணி எடுத்ததும் இதுக்கு பாட்டம்லேயே நிறைய டஸ்ட் இருக்கும். இந்த ஏரியாவையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஈர துணியால் நல்லா உள்ள வர இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணதும் இப்போது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்த ஃபில்ட்ரு வந்து அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு எப்படி இருந்து இப்போ ஃபில்ட்ரு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக ஒயிட் மாதிரி தெரிகிற மாதிரி அவ்வளோ டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். அப்புறமா அந்த கீழே இருக்கிற லீஃபையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதில் ஒரு சின்ன நாப்மாக இருக்கும், அதில் லாக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்ன பின்னு மாதிரி போட வேண்டியிருக்கும். இந்த ரெண்டு இடத்துலையும் பின்னை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கழட்டும் போதே உங்களுக்கே தெரியும் எப்படி ரிமூவ் பண்ணி எப்படி ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போயிடுற மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் ஆப்ஷன் தான். வச்சுட்டு டாப்பையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய ஏசி யூனிட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து ரொம்பவே கம்மியாக வந்தது, ரொம்பவே ஜாஸ்தியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.